இன்னைக்கு நான் என்ன பேசுறேன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பு, புதிய காரியங்கள் நம்ம கற்றுக்கொடுக்கறதுக்கு. பாருங்க, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பாருங்க, நம்ம இன்டர்நெட்ல ஃபோன்ல நிறைய நேரம் நம்ம செலவு பண்றோம். ஆகையினால அந்த செலவு பண்ணுங்கிற நேரத்தில் வந்து நம்ம சிறந்த காரியங்கள் நம்ம படிக்கிறோமா, புதிய காரியங்கள் நல்ல காரியத்தை நம்ம கற்றுக்கொடுக்குறோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம நேரத்தை செலவு பண்ணும்போது, இன்டர்நெட்டை நம்ம செலவு பண்ணும்போது, யூடியூப் இப்படி மற்ற மற்ற காரியத்தை நம்ம பார்க்கும்போது, நம்ம பார்க்குற காரியங்கள் நமக்கு நன்மையை கொண்டு வருகிறதா, நல்ல காரியத்தை நம்ம கற்றுக்கொடுக்குறோமா? காரணம், ஒவ்வொரு நாளும் நம்ம நேரத்தை செலவு பண்ணும்போது நேரம் போகிறதே நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாச்சும் ஒரு புதிய புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்கிறோமா, புதிய காரியங்கள் நம்ம கற்றுக்கொடுக்குறோமா நம்ம லைஃப்பில்? இந்த நேரத்தில் நம்ம உற்சாகப்படுத்துக்கிறேன், நல்ல காரியத்தை பாருங்கள், நல்ல காரியத்தை கேளுங்க, நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. அது நம்ம லைஃப்பில் அநேக நன்மையான காரியத்தை கொடுக்கும். நேரத்தை வீணடிக்காதீங்க, நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க. நேரமும் பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா ஏத்தால ஒன்று தான். காரணம் ஏன் தெரியுங்களா? ரெண்டுமே நம்ம பாய்ச்சோம்னா மீண்டும் நம்மளுக்கு கிடைக்காது. God bless you. Take care.